நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கான மகிழ்ச்சிகரமான செய்தி. தங்களுக்கான ஹால் டிக்கெட்டானது தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஹால் டிக்கெட்டில் முதல் ஹால் டிக்கெட்டானது, அதாவது மாவட்டங்கள் எது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஹால் டிக்கெட் இது தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதனை பற்றிய தகவல், அது மட்டும் இல்லை, இந்த தேர்விற்கு எப்படி செல்லணும், எதெல்லாம் எடுத்து செல்லணும், அதை பற்றிய இன்ஸ்ட்ரக்ஷனும் டிஆர்பியின் சார்பாக பத்திரிகை செய்தியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த டிஆர்பி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுவதற்கு சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால தற்சமய வரைக்கும் அது வந்து ஓப்பன் பண்ணுவதற்கு சிறிய இடையூறானது இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் நாளை மறுநாள் நீங்கள் நினச்சிக்கலாம், இதை முழுமையாக பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மேஜருக்குமே எப்போ எக்ஸாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு எப்போ நம்ம ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணுங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ முழுமையான தகவல் நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும், அதே மாதிரி 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி, 19ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு உள்ளாட்சி எலெக்ஷன் பண்ணிவிட்டு விடுமுறை, காலை மாலைன்னு இரு வேளைகளில் இந்த தேர்வானது என்ன செய்து நடைபெறுகிறது. டிஆர்பியினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் www.trb.nic.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் உங்களுடைய யூசர் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்று 5/2/2022 நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் உங்களுக்கு தெரியக்கூடியது. ஸோ இந்த நுழைவு சீட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நுழைவு சீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள நேரம், அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம்னு பார்த்திங்கன்னா காலை செக்ஷனாக உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா 7:30 நம்ம என்ன செய்யணும், போயிடணும். அதே மாதிரி பிற்பகலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1:30 நீங்கள் என்ன செஞ்சுன்னா எக்ஸாம் மையத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோ, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும. அதோடு இணைத்து உங்களுக்கான ஐடி ப்ரூஃப், அந்த ஃபோட்டோவை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஒன்றும் நீங்கள் என்னச்சேன்னா எடுத்துகிட்டு போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கனால ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்காக ஒவ்வொரு மேஜருக்குமே என்ன செஞ்சுருக்காங்க, டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த டெஸ்ட்டை ஒரு தடவை என்ன செஞ்சுக்கலாம், அட்டன் பண்ணி பார்த்துக்கலாங்கிறதையும் இதில் என்ன செஞ்சுருக்காங்க, இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய கேள்வி அப்படியே வரும்னு சொல்ல முடியாதுங்கிறதையும் அவங்க இன்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து ஒரு 3 கழித்து உங்களுக்கு என்ன செய்யும், அந்த எக்ஸாம் சென்டரோடு இணைத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஹால் டிக்கெட் வரும். ரெண்டையுமே நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துகிட்டு போகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தேர்வு நாள் 12ஆம் தேதி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இப்போ மாவட்ட நுழைவு சீட்டு இன்றிலேருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேர்வு மைய நுழைவு சீட்டு, இங்கே என்ன எக்ஸாம் சென்டர் எதுன்னு பார்க்குறதுக்கு 9ஆம் தேதியிலேருந்து நுழைவு சீட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தேர்வும் நடைபெறக்கூடிய நாளுக்கு மாவட்ட நுழைவு சீட்டு எப்போ, அதே மாதிரி தேர்வு மையத்தினுடைய நுழைவு சீட்டு எப்போ எடுக்கணுங்கிற இன்டிமேஷனு இது உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்று தேர்வு இருக்குதோ, ஸோ அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஹால் டிக்கெட் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு தமிழ் பாட பிரிவிற்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்துங்கள்.